எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் நடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரோபோ சங்கர் கூட, ஆலம்பனான்னு ஒரு படம். இந்த இடத்துல லியோனி எதுக்குடா வந்தார்னு நிறைய பேர் இப்படியே முழிக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் இப்போ வர்றாரு அப்படின்ட்டு. நான் சம்மந்தம் இல்லாமல் வரல, என்னுடைய அன்பு சகோதரர் போஸ் வெங்கட் அவர்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். என்னை அழைத்தது ரோபோ சங்கர். அழைப்பதில் பேர் போட்டு அது இவ்வளவு அகலத்தில் போட்டால் தான் வருவோம் அப்படின்லாம் வம்பு பண்ணுற குரூப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அழைக்காமே இந்த இடத்துல வந்திருக்கேன்னா அதற்கு ஒரே காரணம் அன்பு, பாசம், அந்த ஒரு நட்பு. இது மூணுக்கு தவிர வேறு எதையும் நான் சொல்ல விரும்பலை. மேடையில் நான் பார்க்க விரும்பிய, ரசிக்க விரும்பிய எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. சமுத்திரக்கனி சார் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அவர் நடித்த படங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கி வாங்கி பேசி பேசி இது வரைக்கும் பேசவே இல்லை. அவர் எடுக்கவே இல்லை ஃபோனு. என்ன காரணம்னு தெரில. லியோனிலாம் ஒரு ஆள் நம்ம எடுத்து பேசணுமான்னு நினச்சாரா, அல்லது ரொம்ப பிஸியாக இருக்காரா? அதேமாதிரி இந்த 2வதாக தான் இருக்கும். அதனால் 3 வருஷமாக ஒரு கலைஞனை பாராட்டணும்னு நான் நினச்சி பாராட்ட முடியாமல் இதுவரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிறது சமுத்திரக்கனி சார் தான். அதனால் அவர் மேடையில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கலைஞன் அவர் மேடையில் உட்காந்துருந்த பார்த்தா, அதேமாதிரி ஒரு நல்ல டைரக்டர், மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன விக்ரமன் சார். காதல் படத்தில் திண்டுக்கல்லில் எடுத்த படம், பரத்தோட படம். அந்த படத்தில் பாராட்டு விழா பாலாஜி சக்திவேல் திண்டுக்கல்லில் வச்சுருந்தார். அப்போ பரத் மேடையில் சொன்ன விஷயம், நான் அந்த படத்தில் அந்த மதுரை ஸ்லாங் பேசுகிறதுக்கு உங்களுடைய ஆடியோ கேசட்டு போட்டு கேட்டு கேட்டு தான் சார் அந்த ஸ்லாங்கை நான் பழகினேன் அப்படின்னு பரத் சொன்னது இன்றைக்கி எனக்கு பசுமையான நினைவுகளாக இருக்கு. ஒரு நடிகருக்கு ஒரு ஸ்லாங்கை பழக்கி கொடுக்கறதுக்கு என் ஆடியோ கேசட் உதவி இருக்குன்னா அது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. இந்த படத்தில் அருமையாக என்னுடைய பலகால நண்பர், நண்பர்னு சொல்ல முடியாது, என் தம்பி ரோபோ சங்கர் சொந்த குரலில் ஒரு முதல் பின்னணி பாடகராக பாடியிருக்காரு. தொடர்ந்து அவர் நிறைய பாடல்கள் பாடணும்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆசையும். அவர் பாடின பாட்டை வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட மொபைலில் போட்டு காமிச்சார். நான் உடனே சொன்னேன், நீ என்னை மாதிரி மேடையில் மிமிக்ரி பண்ணி கைதட்டு வாங்கினேன், நான் உன்னை மாதிரி பாடி மேடையில் அந்த விழாவில் பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பாட்டை நான் காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 4 வரியாவது சங்கர் முன்னாடி பாடணும் அப்படின்னு நினச்சி நான் பாட வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய குரலை முத முதல்ல மேடையில் மிமிக்ரி பண்ணி பேசினது என் தம்பி. இதை விட உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. எப்படி பாடுறேன்னு பாரு. அதுக்கப்புறம் உன்னே மாதிரி நான் ஏறக்குறைய பாடினேன்னா மியூசிக் டைரக்டர் தம்பி மார்க் போடலாம். உங்கள் நீங்கள் கம்போஸ் பண்ணது என்னுடைய அருமை கவிஞர் விவேகா எழுதின பாட்டு. மூணு கால வாகனம், மூணு கால வாகனம் போகாத ரொட்டி இல்லை, மாசமான தாய்க்கு உக்காந்த ரெட்டி இல்லை. மூணு கால வாகனம் போகாத ரொட்டி இல்லை, மாசமான தாயிங்க உக்காந்த ரெட்டி இல்லை. அருமையான பாட்டு. நான் அந்த பாட்டை கேட்டேன்னா முழுசாக பாடலாம் நேரம் இல்லை. இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு வந்த ஒரு சிந்தனை, ரிக்ஷாக்காரர்களுக்கு எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் வந்து அந்த கை ரிக்ஷாவுக்காக முதலில் பாட்டு எழுதிய முதல் கவிஞன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதிபக்திங்கிற படத்தில் எழுதினார். தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்தை சான்று சொல்வார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், வாய் பேசா அபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், கர்மவினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார், கர்மவினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் சொல்வார். ஆ
இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கண அண்ணாச்சி, நாம ஒன்னா இருக்கண அண்ணாச்சி. போட்டு தான் தின்னக்கடி தந்துக்கண்ண கெடி, தான் தின்னக்கடி தந்துக்கண்ணா, தான் தின்னக்கடி தந்துக்கண்ண கெடி, தான் தின்னக்கடி தந்துக்கண்ணா. நாடி தளர்ந்தவங்க, பாடி கனத்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, பாடி பெருத்தவங்க, பீடி குடிப்பவங்க, பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க, பொடி பசங்க பேரும் போக்கிறீங்க, இன்னும் பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா. எங்க வாழ்க்கை கிடைக்குது ரோட்டோரமா, வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்னாகணும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன்னு ஒரு படத்தில் நடித்தார். அதில் ரிக்ஷாவில் பாட்டு எதுவுமே இல்லை, ஆனால் அந்த படத்தில் நடித்ததுக்காக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் பட்டம் கிடச்சிச்சு ரிக்ஷா வண்டி ஓட்டி நடித்ததுனால. அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாபு என்ற படத்தில் அந்த கை ரிக்ஷா இழுத்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு கவிஞர் வாலி எழுதின பாட்டு. அந்த பாட்டுக்கு அந்த சமயத்தில் வந்து தமிழகத்தினுடைய சிறந்த பாடலுக்கான விருது கவிஞர் வாலி சாருக்கு வழங்கப்பட்டது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா, வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி களையந்தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. அதில் ஒரு மத ஒற்றுமைக்கான செய்தியை வாலி இணைச்சிருப்பார். புலாம் காதர் குலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தரா வவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கேரியரில் ஏறாயிருக்குது, அது பத்மநாபர் ஐயர் வீட்டில் குழம்பி கிடக்குது, சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளக்குது, ஜாதி சமயம் பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, அட சோத்த கண்டா பறக்குது அப்படின்னு ரிக்ஷாக்காரங்கெல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அதற்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் பாட்சா படத்தில் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன்னு கவி பேரரசு வைரமுத்து எழுதின பாட்டு. அதற்கு அடுத்து ஆட்டோக்காரர்களுக்காக ஒரு கவிஞன் பாட்டு எழுதியிருக்காருன்னா என்னுடைய அருமை சகோதரர் கவிஞர் விவேகா தான். ரொம்ப எளிமையான வாசகங்களை போட்டு அந்த வாசகங்களை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு பிறகு எளிமையான வார்த்தைகளை போட்டு எழுதிய எங்கள் விவேகாவுக்கு மனமார்ந்த பாட்டுகளும் பாராட்டுகளும். இன்னும் தொடர்ந்து அவர் பாட்டு எழுதினேன். அதே மாதிரி ஒட்டுமொத்த மெட்ராஸு உள்ளங்கையில் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கடைசி அதில் எனக்கு பிடிச்ச வரி எதுன்னா, கோடீஸ்வரன் அம்பானியும் குப்பக்கார சம்சாரியும் எங்களை பொறுத்தளவு சவாரி தாண்டா, யார் வந்து உக்காந்தாலும் எங்களுக்கு சவாரி தாண்டான்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. 10 கோடி ரூபா வச்சுக்கிட்டு பையில் வச்சுட்டு வர்றவனா, பையில் காசு இல்லாமல் இப்பிரசவத்துக்கு இலவசமாக வர்றவங்களும் எங்களுக்கு சவாரி தான், எங்களுக்கு பொது உடைமை தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு அருமையான வாகனம் ஆட்டோ என்ற ஒரு நல்ல தத்துவத்தை எழுதிய கவிஞர் விவேகாக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, இவை அத்தனைக்கும் காரணமாக இருந்த என்னுடைய இனிய நண்பர் போஸ் வெங்கட்டினுடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. கதாநாயகன் கதாநாயகி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். போஸ் வெங்கட்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வாய்ஸ் தான். அடடா, ஒரு மேன்லி வாய்ஸ். ஒரு ஆம்பளைக்கு அப்படித்தான் இருக்கணும் குரல். எங்கள் ஊரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், பேசலாமா நேரம்? எங்கள் ஊரில் இன்ஸ்பெக்டர் இருப்பார் ஒருத்தர், நல்ல கண்ணங்கரு ஜம்முன்னு இவ்வளோ பெரிய ஆமா 5.75 அடி. ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கேன், ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு, வீட்டில் பொருள்லாம் திருடிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு அழுதுருக்காங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வாங்க உட்காருங்க அப்படின்ற, அவனுக்கு ரெண்டு பேரும் நாங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிறோமுங்க. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் பேசாமையாவது இருந்துடுறோம், இல்லை சும்மா கொடுங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்றோம் பண்ணிருக்காரு. ஐயா வேணாம் ஐயா, உன்னை பார்த்தாலே திருடிங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க, இல்லாட்டி உன் கூட சேர்ந்து அவனுங்களும் திருட ஆரம்பிச்சிருவாங்க, நாங்கள் கிளம்புறோம் யான்ட்டாங்க. ஒரு மனிதனுக்கு அந்த குரல் என்பது ரொம்ப 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 முக்கியம். அது அரசியலுக்காக இருந்தாலும் சரி, சினிமாவுக்காக இருந்தாலும் சரி, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அந்த பாரதி ராஜாவோடைய குரல் இன்னும் கேட்டாலும் கைதட்டுறான். அதே மாதிரி அரசியல் மேடையில் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள், அந்த குரலுக்கு இணையான ஒரு குரல் இதுவரைக்கும் அரசியலில் குரலுக்காக கைதட்டு வாங்கினது யார் இல்லை. சினிமாவில் அது மாதிரி ஒரு சில குரல்கள் இன்னும் பேசினாலும் கைதட்டுவாங்க. ஏய் ப்ளேடி நான்சென்ஸ், ஒன் அண்ட் ஒன்ஸ் அ பானி அ டைம், எவன்டா நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்டா ப்ளேடி நான்சென்ஸ் சொல்லு
யாருன்னே சொல்லலை, நீங்கள் பாட்டு கைதட்டிருக்கீங்க. அப்போ அந்த குரல் எப்படி ஜெயிச்சிருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மேன்லி வாய்ஸ் எங்கள் போஸ் வெங்கட்டுக்கு. அவர் பேரை பாருங்கள், போஸ் வெங்கட். போஸுங்கிறது ஒரு வீரத்தின் அடையாளம். சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு வீரனின் பெயர் போஸ். அதுக்கடுத்து வெங்கடாஜலபதி, காசு. போஸு காசு எப்படி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? போஸு வந்து துணிச்சல், அதுக்கு அடுத்து காசு. போஸுக்கிட இருக்கக்கூடிய துணிச்சலின் மூலம் அவர் மிகப்பெரிய வருமானத்தை பெறுவார், போஸ் வெங்கட். அதனால் அந்த துணிச்சலான ஒரு நடவடிக்கை, ஒரு அருமையான இயக்கத்தின் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறார். கன்னி மாடம் என்ற படம், துளசி மாடம் ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதில் வந்த டிஎம் சவுந்தரராஜன், சுசிலா அவர்கள் பாடிய ஒரு பாட்டு, ரொம்ப வெற்றிகரமான பாட்டு. சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒரு தீ விழித்திருந்தால் அவன் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான். துளசி மாடம்ங்கிற படத்தில் பாட்டு. அந்த துளசி மாடம் எப்படி வெற்றி பெற்றதோ அதைவிட பன்மடங்கு இந்த கன்னி மாடம் வெற்றி பெற்று என் இனிய நண்பன் போஸ் வெங்கட் இயக்கத்தில் ஒரு மாபெரும் முத்திரையை பதிக்க வேண்டும். என் அருமை தம்பி ஆட்டோ சங்கர், ஆட்டோ சங்கர்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஆட்டோ பாடுற மாதிரி. ஐயோ சாரி தம்பி, மனுஷங்க தம்பி. ஐயோ பதிவு பண்ணிட்டேனே, ஆட்டோ சங்கரில் ஆட்டோ பாட்டு பாடிய ரோபோ சங்கர். ஆன்மீக இயக்குனர் கே சங்கர், மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் நம் மிகப்பெரிய சங்கர், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், என்றும் எங்கள் கலைஞர் என் ரோபோ சங்கர். அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் பாடிய ஒரு பாடலை என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கலந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என் வாழ்க்கை வரலாற்றில் முதன்முறையாக கலந்து கொண்ட இசை ஆடியோ வெளியீட்டு விழா இதுதான். அதனால் இது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. ஆலம்பனா என்ற ஒரு படத்தில் ஒரு தாத்தா கேரக்டரில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அது ரொம்ப அற்புதமான கேஜேஆர் ஸ்டுடியோஸ் 22 வருஷம் கழித்து ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னால் முடிந்தவரை நடித்து கொண்டிருக்கிறேன். சினிமாவில் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்ட்டு அந்த கேமரா முன்னால் நின்ன பிறகு தான் தெரிஞ்சு. மேடையில் பேசிடலாம் 3 மணி நேரம், இம்மிடியட் ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அடிக்கிற ஜோக்குக்கு டக்குன்னு உடனே இம்மிடியட் ரெஸ்பான்ஸ், சினிமாவில் அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நடித்தாலும் இப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேமராக்காரங்கள்லாம். அதில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இந்த ரியாக்ஷன் ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க பாருங்கள் டைரக்டரு, சார் கொஞ்சம் வேதனை படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் அப்படியே வேதனை, என்னையால் முடிஞ்ச வேதனையும் நான் பட்டேன். அப்புறம் கிளிசரின்லாம் தடவி விட்டாங்க, கண்ணு தான் கலங்குதே ஒழிய வேதனை வரமாட்டேன்ருச்சு சார். யாரோ திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் வேதனையை நல்லா படுங்க சார்னு அந்த டைரக்டர் பாரிக்கே விஜய் வேதனையை வாங்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணார். அப்புறம் உங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை நினச்சிக்கிட்டே வேதனை போடுங்க சார்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் இப்படியே இப்படி வேதனை வந்துச்சு. ஓகே ஓகே, எஸ் எஸ் திஸ் இஸ் வேதனை, திஸ் இஸ் வேதனைன்னாரு. 12:30 எடுக்க வேண்டிய வேதனை 1:50 எடுத்து முடித்தாங்க. இது மேடையில் எனக்கு கிடையாது, 3/4 முடிச்சுட்டு போயிடுவேன் என் வேலையை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் இந்த சினிமா நடிகர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ நான் நடிச்சிட்ருக்கிற படம். அதனால் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கி அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் பேசுகிறதுக்காக காத்திருக்காங்க. அப்போ தான் எல்லோரும் சினிமாக்காரங்களாம் யோசிப்பாங்க, இந்த பேச்சாளர்களை கூட்டி வந்தால் இதே தான் நேரத்தை ஒப்பேற்றிடுவாங்க, அவங்கள நிப்பாட்டின்னு பேப்பர் வைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை வரைக்கும் வராமல் மீண்டும் மீண்டும் என் அன்பு நண்பர், என்னுடைய திராவிட சிந்தனையில் என்னோடு ஊறிய என் அன்பு சகோதரன் போஸ் வெங்கட்டின் இந்த கன்னி மாடம் ஒரு மிகப்பிறந்த வெற்றி பெற்ற படமாக, மக்களின் ஏகோபித்த பாராட்டு பெற்ற படமாக வளர வேண்டும், வாழ வேண்டும், மிகப்பெரிய நல்ல படமாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியோர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இவர் ஆக்சுவலாக நான் போஸ் படி போஸ் படின்னு தான் கூப்பிடுவேன். எல்லோரும் எங்கள் அண்ணன் அண்ணன்னு சொல்லிகிட்ருக்காங்க. வயசில் மூத்தவர் தான், அதனால தான் எல்லோரும் அண்ணன்றாங்க. பட் எனக்கு அவர் என்றைக்குமே போஸ் படி. கிட்டத்தட்ட எல்லோரும் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு 9 வருஷம் 10 வருஷமாக வந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாரு அப்படின்னு.
ஸோ நான் காலத்தாமல் ஆனதுனால என்னால் சாங்ஸ் வந்து பார்க்க முடியல. பட் ட்ரெய்லர் பார்த்தேன். எப்போவுமே ஒரு ஒரு கன்ஸ்ட்ரெயின் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணும்போது தான் நம்மளோட பெஸ்ட்டு வந்துட்டு வெளியில் வரும். அது வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்மளுக்கு ப்ரொடியூசர் அவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு கொடுக்கும்போது ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா டைரெக்ஷன் டீமாக இருக்கட்டும், மியூசிக் டைரெக்ஷன் டீமாக எல்லா டீமுக்குமே வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆகிடும். அது வேறு வழியே இல்லை. 31 நாளுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க அவங்க பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ அந்த ஒரு கட்டாயத்துக்கு ப்ரொடியூசர் தள்ளது ஒரு விதத்தில் நல்லது தான். பிகாஸ் நான் அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் இருந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். பார்த்த உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கர ரியலிஸ்டிக் ஒரு அப்ரோச் இருந்தது ஃபிலிமில். அது இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் டெஃபினட்டாக இந்த ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் வந்துட்டு ஜனங்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அண்ட் போஸ்படி டோன்ட் வரி, நீங்கள் என்ன சம்பாதிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியல, பட் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கீங்க. எல்லாருமே உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தாட் ப்ராசஸ், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் கார்னர் உங்கள் மேலே இருக்குங்கிறது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தெரிஞ்சுது. ஸோ என் விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடினா கூட நடிக்கலாம் அவர். ஸோ நல்ல ஒரு டீம், ஆக்சுவலாக எல்லா டீமே ஒரு நல்ல ஒரு ஒரு பாண்டிங் இருந்தது, நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தது. அது ரொம்ப முக்கியம். டசன்ட் மேட்டர் இட்ஸ் அ பிக் ஃபிலிம் ஒரு ஸ்மால் ஃபிலிம். ஸோ அந்த டீம் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ரசித்து தன்னை ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம். ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் எஸ்பெஷலி போஸ், அவரோட பல பரிமாணங்கள் பார்த்துருப்போம், பட் டைரக்ஷன் இஸ் சம்திங் விச் இஸ் அன் அல்டிமேட் கோல் ஃபார் எனிபடி. ஸோ அதை அவரோட பேபி மாதிரி அவர் பார்த்து இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்துட்டு இசை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார். இதுக்கு மேலே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் இது ரிலீஸ். ஸோ டெஃபினட்டாக அதை நல்லபடியாக பண்ணி இந்த படம் எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும். பத்திரிகை நண்பர்கள் நல்ல படங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ விஷிங் த ஹோல் டீம் வெரி ஆல் த பெஸ்ட். முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மற்ற இசை வெளியீட்டு விழாவை விட இது எனக்கு ரொம்ப பிரத்யேகமான இசை வெளியீட்டு விழா. அதில் முதல் நன்றி வந்து லியோனி அண்ணனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ட்ராவல் அவரோட அண்ணனோட பண்ணியிருக்கேன், நிறைய ஊர், நிறைய ஃபாரின் ஷோஸ் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம மாமாட்ட எப்படி சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறது, அதனால் அந்த மாதிரி மாமா 3 மணிக்கு ஃபங்க்ஷன் வரேன்னு சொல்லிட்டாரு. 7:30 மணிக்கு அவருக்கு ட்ரெயின். அப்புறம் உடனே இவர் டக்குன்னு 7 மணி ஃபங்க்ஷன்ட்டாரு. திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா கூப்பிட்டாங்க, இல்லைப்பா 7:30 ட்ரெயின்ப்பா என்ன ஆகுது. சரி ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஃபோன் பண்ணி வேணால் விஷ் பண்ணியிருக்கேன்னு. திரும்ப 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து போஸ் வெங்கட்டுடைய இந்த நிகழ்வை நாம் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் ட்ரெயினை கேன்சல் பண்ணுறேன், நான் காரில் கூட போய்க்கிறேன், கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன், சர்ப்ரைஸாக வச்சுரு அப்படின்னு சொன்னார். முதல்ல அதுக்கு வந்து அண்ணன் லியோனனுக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திரைத்துறையை சார்ந்த எல்லா கலைஞர்களுக்கும், விக்ரமன் சார், விக்ரமன் சார்கிட்ட வந்து நான் சென்னை காதல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பரத் டார்லிங், என்னை முத முத ஒரு சிங்கராக அவதரித்த அந்த மகான் ஹரிசாய், அவருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல கைத்தட்டிடலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ நாளாக ரோபோ சங்கர் இருந்த ஒரு ஆள் இனிமேல் சிங்கர் சங்கராக மாற்றிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த கொடுப்பனை வந்து அவருக்கு தான். அதுவும் அது ஸ்க்ரீன்லேயே நான் போட சொல்லிட்டேன், இந்த பாடலை அடம்பிடித்து பாடியவர் ரோபோ சங்கர்னு போடுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் அப்படி தான் வரும். அதுக்கு வந்து இசையமைப்பாளருக்கு பெரிய நன்றி. அப்புறம் மாமா போஸ் வெங்கட், அவர் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப்பு, என்ன ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவர் வந்து முதல்ல ஊரில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு தான் அவருக்கு ஆசை. பட் டைரக்டர் ஆக முடியாமல் நடிகராகி அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த ஒரு 18 வருஷம் வந்து ட்ராவலிங்கில் பயங்கர ஸ்ட்ரகிள், அதை தாண்டி தன்னுடைய என்ன தொழில், நம்ம முத முத என்ன வேலை பார்த்தோம், ஒரு ஆட்டோ டிரைவருடைய கஷ்ட நஷ்டம் என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அதை மையப்படுத்தி தான் முதல் படம் பண்ணணும்னு சொல்லி அதே படத்தை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஸோ அவருடைய முதல் படம் கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி. என் வீட்டில் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே அவரை கேட்காம, அவங்க வீட்டில் கேட்காம எடுக்கவே மாட்டாங்க. நான் முத முத வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். உடனே என் வீட்டில் 2ம் உலகப் போரின் கடைசி குண்டு எங்கம்மா இருக்க, பின்னாடி தான் இருக்கியா, பயந்துட்டேன்.
பைக்கா என்னத்துக்கு ஆட்டோவில் போக வேண்டியதான ப்ரோக்ராம் கொண்டு வந்து பைக் என்ன உடனே அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் அவங்க நினைத்தான். அண்ணா அவர் பைக் வேணும்னு கேட்குறாருன்னா என்னென்ன பண்ணுறது? இல்லைம்மா வாங்கி கொடு. வாங்கினான்னா கண்டிப்பாக அந்த பைக்கு மூலயமா அவன் 500 ரூபா சம்பளம் வாங்குறான்னா 800 ரூபா சம்பளம் வாங்குவான். அந்த காசு அவனுக்கு வந்து அந்த டியூ கட்டிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் யார்? மை சகோ, மை ஸ்வீட் ஹார்ட், மை டார்லிங், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சகோ. மக்கள் செல்வன் வந்தாலே அந்த இடத்துல அழகு தான். ஸோ பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், உடனே அங்கே ஃபோனு பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து இல்லைம்மா நம்ம ஒரு 500 ரூபா வாடகைக்கு இருக்கோமே, ஒரு 4000 ரூபா வாடகைக்கு வீடு வருது அங்கே போகலாம். 4000 ரூபா மாதம் வாடகைக்கு எடுத்தோம் என்ன? உடனே ஃபோன், ஏங்க என்னென்ன இப்படி 4000 ரூபா வாடகைன்னா மாதம் 4000 ரூபா வண்டிக்கு டியூ என்னென்ன கட்டுறது? வீடு இந்த வீடை விட்டு அடுத்த வீடு போகிறோன்னா அதுக்கடுத்து பெரிய வீடு வாங்க போகிறேன்னு அர்த்தம். தைரியமாக போ. போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை, எல்லாருமே காரில் போகிறாங்களே நம்மளும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டபரா காரிலேயாவது போயிடுவோம், ஒரு 4வது 5வது யூஸ் பண்ண காராக கூட இருக்கட்டும் பட்டு காரில் போகணும்னு ஆசை. குதிச்சுட்டா யோசிச்சு பாருங்கள், பழைய வீடு அது, இப்போ குதிச்ச குதிக்கு 2000 அப்படி. உடனே ஃபோன், கார் வாங்கணுன்றார். இல்லை இல்லை கார் வாங்கினானா அவன் இப்போ போய் இறங்கும்போது அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குமா, போவான் கண்டிப்பாக, அது அவனுக்கு சம்பாரித்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் முதல் கார், இப்போ அதுக்கப்புறம் வாங்கினது, அப்புறம் சொந்த வீடு வாங்கினது, அப்புறம் 2வது கார் வாங்கினது, இப்போ கார் வாங்கின வரைக்கும் எல்லாமே அவருடைய டிசிஷன் இல்லாமல் எங்கள் வீட்டில் எதுவுமே சேங்ஷன் ஆகாது. கையெழுத்து மட்டும்தான் நான் போடுறது, மற்றபடி வந்து எல்லா டிசிஷனும் அவருக்கு தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குடும்பத்தில் நம்ம முக்கியமான ஒருவர் அன்பு மாமா போஸ் வெங்கட். அவருடைய முதல் படம், முதல் இயக்கத்தில் வரக்கூடிய படம் இது, மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை ப்ரே பண்ணிக்குவோம். தேங்க்யூ மாமா, ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ, பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். இறைவனுக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். எப்போ போஸோட பேசினாலும் மச்சானோட பேசினாலும் சினிமா பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பான், ஒரு கதை சொல்லிகிட்டே இருப்பான். நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த ட்ரெய்லரையும் பாடல்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு மனநிலையில் தான் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப எளிமையாக, ரொம்ப அழகாக, எல்லோருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், போஸ் நினச்சது எல்லாமே நடக்கும், இந்த படம் அடுத்தடுத்த தளத்துக்கு போஸ் எடுத்துகிட்டு போவோம், என் மச்சான் பெருசாக ஜெயிப்பான். நன்றி, வணக்கம். நான் வந்து நம்பர் மாறியிருக்கா தம்பி, அண்ணன் பேசி எப்படா நான் எடுக்காமல் இருப்பேன்னு சொல்லி சங்கர்கிட்ட கேட்கும்போது, நான் பண்ணி நீ எடுக்கலை அப்படின்னா அதனால் கண்டிப்பாக நம்பர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானே கூப்பிட்றேன், அவங்கள்ட்ட பேசுகிறேன்னே, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஐ லவ் யூ ஆல், லவ் யூ. நான் சாரு சாருன்னு பேசினோடனே யாரோ பெரிய ஆளுங்களை பற்றி பேச நினச்சிட்டு இருந்தேன். ஏன் என்ன போய் சாருன்னு சொன்னான்னு தெரில. என்னை எப்பவுமே சகோ இல்லை பிரதர் தான் கூப்பிடுவார். நான் எதுவும் பார்க்கல, அதனால் எனக்கு அதை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆனால் இங்கே பேசின போஸ் வெங்கட் சார் ரொம்ப அழகாக ஒரு சென்டென்ஸ் ஒன்று பயன்படுத்தியிருந்தார், அதில் ரொம்ப பெரிய நேர்மை இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து 35 வருஷமும் நான் பார்த்த படத்துலேயே ரெண்டு நல்ல படம் பார்த்தேன், அல்லது இந்த படம் ஒரு படம், அது இன்னொரு படம் என்ன படம்னு தெரில அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள்லாம் ஓவராக நினச்சிட்டு போகிறீங்க, இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்கப்படுற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு. அது தான் பேச்சில் இருக்கிற அந்த நேர்மை அவரோட படத்தில் இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன், எடுத்துகிற கண்டென்ட் இருக்கு நான் நம்புகிறேன். எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும், தொடுற பொருளில் நம்மளோட கைரேகை பதிகிற மாதிரி ஒரு மனுஷனோட சொல்லையும் செயல்லையும் அவனோட குணத்தோட ரேகை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அந்த குணத்தோட ரேகையை தான் நான் இதில் பார்த்தேன் நான் நம்புகிறேன் அவர் பேசின பேச்சில். போஸ் வெங்கட் சார் நான் வந்து மெட்டி வழியிலேருந்து நான் பார்த்துக்கேன். அப்போ அந்த சீர் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஒரு மாதிரி ரொம்ப மேன்லியான ஒரு ஆள், ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு மூஞ்சி. அவர் நான் ஒர்க் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், கவனில் ரொம்ப வாழ்க்கையில் மிக மோசமான கட்டத்தில் இருந்தால் கூட உங்கள் மூஞ்சி பார்த்தா ஒரு நம்பிக்கை போகிறது, ரொம்ப நம்பிக்கையான ஒரு முகம் சார் அவங்களுக்கு. நல்ல ஒரு சதுரமான நம்ம ஊருக்கு மூஞ்சி உண்டான ஒரு அச்சு செய்யலாம், அப்படியே செஞ்சிடலாம் ஒரு மூஞ்சி, அவ்வளோ நம்பிக்கையான ஒரு முகம்.
கவன் படத்தில் வந்து கேவி சார் சொல்லிட்டு இருந்தார் அவர் எப்படி அந்த படத்துக்குள்ளே வந்தார்னு. இவர் வந்து அந்த படத்துக்கான சாய்ஸே கிடையாது. கொஞ்சம் சொட்டமண்டியோடு இருந்தால் ஒரு பொலிட்டிஷியன் ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லும்போது நம்ம அடுத்து என்ன படம் பண்ண போகிறோம், இந்த வயசில் இவ்வளோ படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன் மாதிரி ஒரு வேலை செய்யணுமா அப்படிலாம் எதை பற்றியுமே யோசிக்காமல் மண்டே ஷேவ் பண்ணிட்டு போயிட்டு இது ஓகேவா இப்போ நான் பண்ணிட்டுமான்னு கேட்டிருக்காப்புல அந்த டெடிக்கேஷனு அதோடய எல்லா வேலையிலும் இருக்கும் நான் நம்புகிறேன். அவர் கூட நடித்த சீன்லேயே இருந்தது. ஸோ அவருடைய குணத்தில் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன், இந்த படம் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், நம்பி வாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. முடிஞ்ச அளவுக்கு அன்பை மட்டுமே பரப்போம், ரொம்ப ஜாக்கிரதையாக பரப்போம். நன்றி.